மும்பையில் பயங்கரமான கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். மும்பையில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அங்கே இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் மதி அழகனிடம் கேட்டு பெறலாம். மதி, அங்கே மழை எந்த அளவுக்கு பெஞ்சது? இப்போ வந்து கொரோனா பொது முடக்கத்தில் தளர்வுகள் கொடுத்து மக்கள்லாம் வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த மழையால மறுபடியும் அவங்க வீட்டில் மூடுங்கிற சூழல் இருக்கா? என்ன நிலவரம் பதிவு பண்ணலாம்? மும்பையை பொறுத்த வரைக்கும் நேற்றிலிருந்து மழை விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் இந்த பருவமழை காலத்தில் இந்த மழையானது பெய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருக்கப்பட்டு வரக்கூடிய சிறப்பு ரயில்கள் மற்றும் சர்ச் கேட் அந்த பகுதியில் இயக்கப்பட்டு வரும் புறநகர் ரயில்களினுடைய சேவையும் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பையை பொறுத்த வரைக்கும் கொலாபா பகுதியில் 122.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. அதே போல சாண்டா குரூஸ் பகுதியில் 273.6 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இதன் காரணமாக நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தாதர் குர்லா ரயில் நிலையம் மற்றும் மசூதி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. நவி மும்பை பகுதிகளிலும் இந்த மழைநீர் தேங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது குறைவான அளவில் புறநகர் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் கூட அந்த ரயில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்தேரி பைக்குலா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருப்பதன் காரணமாக வாகனங்கள் நீரில் மூழ்கும் சூழலும் ஏற்பட்டு இருக்கிறது. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் உள்ளிட்டவை கூட பெரும்பாலான இடங்களில் தண்ணீரில் சிக்கி இயக்க முடியாத சூழலில் நடுரோட்டிலேயே பழுதாகி நிற்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகிறது. இதன் காரணமாக பொதுமக்களினுடைய நடமாட்டம் என்பது மிகவும் குறைந்த அளவிலேயே இருக்கிறது. இந்த விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை என்பது மும்பையில் பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பெரிய அளவில் இருக்கிறது. சிவசங்கரி.